ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி வாட்டர் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்படி பட்டர்ஃப்ளை பிளாக் கலரில் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பண்ண போகிறது வாட்டர் கலரிங். நீங்கள்லாம் ரொம்ப நல்லா கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இதில் நான் பேசிக் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு அதில் இருக்க சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி இந்த வாட்டர் கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக எல்லோ, எல்லோவோட டார்க்கர் ஷேட் ஆரஞ்சு, கொஞ்சம் ரெட், அதுக்கப்புறம் அப்படியே பிரிஞ்சு க்ரீன் லைட்டு, அதுக்கப்புறம் டார்க்காக முடிச்சுட்டு அதில் பிளாக் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வரைஞ்சிடுறோம். பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சிடலாம். அதுக்கு உள்ளே கொடுக்குற கலர் ஃபஸ்ட்டு ராயல் ப்ளூ, அதுக்கப்புறமா டார்க் ப்ளூ, அப்புறமா ஸ்கை ப்ளூ, இதெல்லாம் மூணும் காம்பினேஷனில் கொடுத்தா இந்த மாதிரி அழகான பட்டர்ஃப்ளை கிடச்சிடும். அதில் ஒயிட் டாட்ஸ் வந்து கொடுக்குறோம். அந்த ஒயிட் டாட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பட்டர்ஃப்ளை ஒர்க் முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம லீவ்ஸ் வரைய போகிறோம். அதுக்கு ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்கமிங் வீடியோஸில் ப்ரெஷ்ஷை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு எப்படி வந்து நம்ம அழகான அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது கூட நம்ம படிப்படியாக பார்க்கலாம். இந்த வாட்டர் கலரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கிளை கிளையாக ரெண்டு கிளை போட்டுடுறோம். மூணாவது கிளை பார்த்திங்கன்னா அப்படியே மேல் பக்கத்தில் அழகாக இந்த மாதிரி நம்ம கொடுத்துடுறோம். வாட்டர் கலரிங் பொறுத்த வரைக்கும் ப்ரஷ் ஹேண்டலிங், கலர் எப்படி மர்ச் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நார்மல் பேப்பரில் நம்ம வரையலாம், அழகாக இருக்கும். வாட்டர் கலர் பேப்பரில் வரையும் போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். அதே மாதிரி வரைஞ்சதுக்கு அந்த கலர்லாம் மர்ஜ் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த கலர் பேப்பரனுடைய, அதாவது வாட்டர் கலர் பேப்பரனுடைய இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் நிறைய பேர் வாட்டர் கலர் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வாட்டர் கலரிங் நீங்கள் பண்ணிவிட்டு அதில் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நம்ம அழகாக கொடுத்துட்றோம். கஷ்டமே கிடையாது, எல்லாம் ரொம்ப ஈஸி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் கலரிங் பண்ணிவிட்டு இதுக்கு அழகாக நீங்களே ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அழகாக நீங்கள் வீட்டில் மாட்டி வைக்கலாம். அது எந்த வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது இது நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது சைட்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட் க்ரீன் டார்க் க்ரீனை மர்ஜ் பண்ணி கொஞ்சம் புள்ளி புள்ளியாக அப்படியே வந்து புஷஸ் வரா மாதிரி பண்ண போகிறோம். அப்படி பண்ணிட்டோன்னா இன்றைக்கான வாட்டர் கலரிங் நமக்கு ஓவர். ஸோ வாட்டர் கலரிங்லேயே நம்ம என்னென்ன மாதிரிலாம் வரையலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நிறையா ப்ரெஷ் ஹேண்டிலிங் ட்ரிக்ஸ், ப்ரெஷ்ஷே இல்லாமல் வாட்டர் கலர் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது கண்டிப்பாக கேட்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதுவுமே நான் இப்போவே அப்கமிங் வீடியோஸில் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் கலர் மர்ஜிங் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். அதை வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மர்ஜ் பண்ணி க்ரீன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி புஷஸ் எல்லாம் வந்து இப்போ வரைஞ்சிட்டோம். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி பண்ணி வைக்க முடியும்னா அதுவும் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சைடில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இதுக்கான மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, அந்த மாஸ்கிங் டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணலாம். எப்போவுமே இந்த மாதிரி வாட்டர் கலரிங்லாம் பண்ணும்போது நம்ம அந்த கேன்வாஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, கேன்வாஸ் போர்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் கலர் பேப்பராக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் எல்லா பக்கமும் போட்டுட்டோன்னா அட்லாஸ்ட் இந்த பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறமா அந்த மாஸ்கிங் டேப்பை நம்ம எடுக்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு ஒயிட் பார்டர் நம்ம போட்டால் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பண்ணும் போதே செம ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மாஸ்கிங் டேப் வந்து 50 ருபீஸ்க்கு நமக்கு கடையில் கிடைக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் கலர் 30 ருபீஸ் நான் வந்து எடுத்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய வாட்டர் கலர் பண்ணலாம், ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ணலாம், அக்ரலிக் பெயிண்ட் கலர்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், கலர் பென்சில் எல்லாமே பண்ணலாம். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள். இது பிரிக்கும் போது எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை பிக்கணும், இல்லைனா வந்து சேர்த்து அப்படியே வந்து உறிஞ்சு வந்துடும் பெயிண்ட்டோட. அதனால் பார்த்துக்கோங்க. சி, எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே உங்களுக்கு புக் மார்க் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் நம்ம இந்த வாட்டர் கலர் வச்சே சூப்பர் சூப்பரான புக் மார்க்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஓகேனா நான் பண்ண தயார். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இது பழசு தானா இல்லை புதுசு தானா இல்லை டிஃப்ரெண்ட்டான ஏதாவது விஷயம் பார்த்தீங்களா அப்படின்றத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சூப்பர் டூப்பரான கிராஃப்ட் ஐடியா, ட்ராயிங் சேலஞ்ச், இன்னும் நிறைய விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.